கடலூர் மாவட்டம் பண்ருட்டி அருகே பல்வேறு கிராமங்களுக்கு பாசன ஆதாரமாக இருக்கும் சித்து ஏரியை மணல் மாஃபியாக்கள் கபலீகரம் செய்யும் பதற வைக்கும் காட்சிகள்தான் இவை. அங்குச்செட்டிப்பாளையம் பகுதியில் உள்ள 50 ஏக்கர் பரப்பளவு கொண்ட சித்து ஏரியில் பருவமழை காலங்களில் தேங்கும் தண்ணீர் சுற்றுவட்டார கிராமங்களுக்கு விவசாயம் மற்றும் குடிநீர் ஆதாரமாக இருக்கும். கோடை காலங்களில் இந்த ஏரி தண்ணீர் இன்றி காணப்படும் நிலையில் கிராம மக்கள் ஏரியில் ஆடு மாடுகளை மேய்ச்சலுக்கு விடுகின்றனர். மேலும் ஏரியை ஒட்டியுள்ள விளைநிலங்களுக்கு போய் வர ஏரி ஓரம் அமைந்துள்ள பாதை பயன்படுத்தப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் சுமார் 50க்கும் மேற்பட்ட டிராக்டர்கள் டிப்பர் லாரிகள் ஏரிக்குள் படையெடுத்துள்ளன. அத்தோடு ஹிட்டாச்சி மற்றும் JCB வாகனங்களும் ஏரிக்குள் களம் இறக்கப்பட்டுள்ளன. காய்ந்த மாடு கம்பம் கொள்ளைக்குள் புகுந்தது போல் ஒரு பக்கம் JCB வாகனம் ஏரியிலிருந்து மண்ணை தொடர்ச்சியாக வெட்டி அள்ள அவற்றை டிராக்டர் மற்றும் டிப்பர் லாரிகளில் ஏற்றி வெளியே அனுப்பிக் கொண்டிருக்கிறது ஒரு கும்பல். ஏரியில் நிற்கக்கூட இடமில்லாத வகையில் கனரக வாகனங்கள் நின்று கொண்டிருக்க எவ்வளவு முடியுமோ அவ்வளவையும் அள்ளிவிட வேண்டும் என்கிற லட்சியத்துடன் அங்கிருந்து மணல் அள்ளப்பட்டு லோடு லோடாக அனுப்பி வைக்கப்பட்டு வந்தது. ஏரிக்குள் இத்தனை வாகனங்களை அனுமதித்தது யார்? இவ்வளவு மண் அள்ளப்பட்டு லோடு லோடாக எங்கு கொண்டு செல்லப்படுகிறது என்று எழும் கேள்விகளுக்கு பதிலளிக்கவும் யாரும் இல்லை. விசாரித்து பார்த்தால் சுற்றுவட்டார பகுதிகளில் உள்ள விவசாய நிலங்களை செம்மைப்படுத்த ஏரியிலிருந்து வண்டல் மண் எடுத்துக் கொள்வதாக மாவட்ட ஆட்சியர் மற்றும் கனிம வளத்துறை அதிகாரியிடம் அனுமதி பெற்று இருக்கின்றனர். இதற்காக ஒரே ஒரு அனுமதி சீட்டு ஒன்றையும் வைத்திருக்கின்றனர். இதனை காட்டியே சித்து ஏரியை சுமார் 50 வாகனங்களை வைத்து மொட்டையடித்து வருகிறது மணல் மாஃபியா கும்பல். விவசாய நிலத்தை செம்மைப்படுத்த என அனுமதி வாங்கி சித்து ஏரியில் வண்டல் மண் லோடு லோடாக கொள்ளையடிக்கப்பட்டாலும் அந்த மண் செல்லும் இடமோ அந்த பகுதிகளில் இருக்கும் செங்கல் சூளைகளுக்கு என்கிறார்கள். சித்து ஏரியில் அள்ளப்படும் ஒரு லோடு வண்டல் மண் 1500 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. ஒரு நாளைக்கு அங்கிருந்து குறைந்தபட்சம் 100 லோடு வண்டல் மண் அள்ளப்படுகிறது என்றும் கூறுகிறார்கள். அந்த வகையில் கணக்கு போட்டால் மாதத்திற்கு 1,00,000 ரூபாய் பணம் புழங்குவது தெரிய வருகிறது. தங்களது பட்டா விளைநிலம் அருகே ஏரியில் 10 அடி ஆழத்திற்கு மண் அள்ளப்படுவதால் மண் சரிவு ஏற்படுவதோடு வெள்ளம் வந்தால் விளைபயிர்கள் பாதிக்கப்படும் சூழ்நிலை உருவாகியுள்ளதாக சுற்றுவட்டார விவசாயிகள் புகார் தெரிவித்துள்ளனர். மேலும் மண் கடத்தல் மாஃபியாக்களால் தங்கள் விளைநிலத்திற்கும் செல்ல முடியாத சூழ்நிலை ஏற்பட்டுள்ளதாகவும் அதுகுறித்து அங்குள்ளவர்களிடம் கேட்டால் நீங்கள் யாரிடம் வேண்டுமானாலும் போய் சொல்லிக் கொள்ளுங்கள், தங்களை எதுவும் செய்ய முடியாது என மிரட்டும் தொனியில் பேசுவதாக குற்றம் சாட்டினர். எங்க ஊருக்காரங்களுக்கு ஒரு 10 குடும்பத்துக்காரருக்கு உள்ள நிலம் இருக்குது. அந்த நிலத்துக்கு போற வழியில சூளைக்கு வந்து விவசாயிக்கு மண் வேணும், ஆர்டர் வாங்கி கவர்மெண்ட்ல ஆர்டர் வாங்கிட்டு வந்து பூரா சூளைக்கு விற்பனை பண்றாங்க. எங்க மண்ணை பட்டா மண்ணை ஒட்டி அவங்க வந்து 12 அடி பள்ளம் போட்டு மண் எடுத்து மண் சரிவு ஏற்படுது. எங்களுக்கு விவசாயத்தை ரொம்ப பாதிக்குது. வெள்ளம் வந்ததுன்னா நாங்கள் பயிர் வைக்க முடியாது. நாங்கள் எவ்வளோ போராடி பார்த்தோம், அவங்க எங்களை ஒன்றுமே பண்ண முடியாதுன்றாங்க. ஏரியிலிருந்து வண்டல் மண் அள்ளிக்கொண்டு நிமிடத்திற்கு ஒரு டிராக்டர் முக்கிய சாலையில் புழுதி பறக்க வேகமாக செல்வதால் பொதுமக்கள், வாகன ஓட்டிகள், பள்ளி மாணவர்கள் சாலையில் அச்சமுடன் பயணிக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டுள்ளதாகவும் புகார் உள்ளது. உண்மையில் விவசாயத்திற்காக நிலத்தை செம்மைப்படுத்த இப்படியா ஏரியை மொட்டையடித்து வண்டல் மண் அள்ளுவார்கள்? பார்க்கும் போதே தெரிகிறது மணல் கொள்ளை நடைபெறுகிறது என்று. அப்படியிருந்தும் அந்த பக்கம் அதிகாரிகளோ போலீசாரோ வராமல் இருக்க காரணமே மணல் மாஃபியாக்கள் கொடுக்கும் மாமூல்தான் என்கிற குற்றச்சாட்டும் கூறப்படுகிறது. சித்து ஏரியில் வண்டல் மண் எடுக்க மாவட்ட ஆட்சியர் அருண் தம்புராஜிடம் அனுமதி பெற்றதாகவே அங்கிருப்பவர்கள் கூறுகிறார்கள். எனவே உண்மையில் அனுமதி கொடுக்கப்பட்டுள்ளதா? அப்படியே அனுமதி கொடுத்திருந்தாலும் எவ்வளவு மண் அள்ள அனுமதி கொடுக்கப்பட்டது? இத்தனை வாகனங்களை வைத்து ஏரியில் மண் அள்ளலாமா என எழும் கேள்விகளுக்கு மாவட்ட ஆட்சியர் அருண் தம்புராஜும்
மாவட்ட கனிம வளத்துறையும் விளக்கமளிக்க வேண்டும் என்பதே அங்குச்செட்டிப்பாளையம் சுற்றுவட்டார மக்களின் எதிர்பார்ப்பாக உள்ளது.